பண்டி அங்க பாரு பண்டி, ரோஸோட அம்மா ரோஸ் கூட வேற யாரோ வர்றாங்க பண்டி. ஹாய் பண்டி. ஹாய் நான்சி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஹாய் பண்டி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு பண்டி. ஹாய் பண்டி. ஹாய் நான்சி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அவங்களுக்கு உன்னை எப்படி தெரியும் லில்லி? பண்டி அங்க பாரு பண்டி, ரோஸோட அம்மா ஒரு பெரிய சூட்கேஸோட வந்திருக்காங்க, இங்கேயே தங்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டி, என்ன ஆண்டி அதிசயமா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, அதுவும் சூட்கேஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, ரோஸ் கூட வந்திருக்கிறது யாரு ஆண்டி? ஓகே ஓகே, அவசரப்படாத பண்டி, நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து ரோஸோட அக்கா, இவ பேரு லில்லி. நான் இமீடியட்டா ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்றதுக்காக சென்னை போக வேண்டியது இருக்கு. இவங்க ரெண்டு பேர்த்தையும் எங்க கூட கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்றாங்க. உன் கூட உன் வீட்டிலே ஒரு 1 week ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க பண்டி. ஓ அப்படியா ஆண்டி, எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டி, இங்கேயே விட்டுட்டு போங்க. இந்த அக்காவை நான் பார்த்ததே இல்லையே, இவங்கள பாக்குறதுக்கு ரோஸ் மாதிரியே தான் இருக்கு. பண்டி பண்டி, இவங்கள பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு, வீடியோல வர ஸ்னோ ஒயிட் மாதிரி அழகா இருக்காங்க. தேங்க்யூ நான்சி, உன்னை பாக்குறதுக்கு கூட ரொம்ப கியூட்டா இருக்க. உன்னை பத்தி ரோஸ் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா தெரியுமா? பண்டி அண்ட் நான்சி, உங்க ரெண்டு பேர்த்தோட மாம் எங்க? இவங்க ரெண்டு பேர்த்தையும் இங்க விட்டுட்டு போறதுல அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு நான் அவங்க கிட்ட கேட்கணும் பண்டி. ஆண்டி ஆண்டி, நாங்க எல்லாருமே இங்க ஒன்னா தான் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்கோம், இவங்க ரெண்டு பேத்தையும் நீங்க இங்க விட்டுட்டு போங்க ஆண்டி, நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். ஓகே நான்சி, நான் உங்க ரெண்டு பேத்தோட மாம் கிட்ட போன்ல கால் பண்ணி பேசிக்கிறேன். இப்போ எனக்கு ஃப்ளைட்க்கு ரொம்ப லேட் ஆச்சு. ஓகே, பை ரோஸ், பை லில்லி, டேக் கேர். பை மம்மி, பாத்து போயிட்டு வாங்க. நான் உங்க ரெண்டு பேத்துக்கிட்டயும் டெய்லி போன் பண்ணி பேசுவேன். ஓகே ஓகே மம்மி, பை. நான்சி பண்டி, எங்க அக்கா கிட்ட உங்களை பத்தி எல்லாம் நிறைய சொல்லிருக்கேனா, நாங்க ரெண்டு பேரும் 1 week உங்க கூட தான் ஸ்டே பண்ண போறோம். ஹே ரோஸ், உனக்கு இந்த மாதிரி ஒரு அக்கா இருக்காங்கன்னு நீ எங்ககிட்ட சொல்லவே இல்ல. உங்க அக்காவை பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு ரோஸ், பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அக்கா, நீங்க உங்க சூட்கேஸை என்கிட்ட கொடுங்க, நான் கொண்டு போய் வீட்டுக்குள்ள பத்திரமா வச்சுட்டு வந்துடுறேன். நான்சி, வெயிட் பண்ணு நான்சி, நானும் உங்க வீட்டுக்குள்ள வந்து பாக்குறேன். உன்னோட பட்டு பாவாடை பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு நான்சி. என்கிட்ட அந்த மாதிரி பட்டு பாவாடியே இல்ல தெரியுமா? சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, நீ நல்லா குக் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஆமாங்கா, நான் நல்லா குக் பண்ணுவேன், ரோஸ் என்ன பத்தி சொன்னாளா? ரொம்ப தேங்க்ஸ் கா, வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு சூப்பரா ஒன்னு பண்ணி எடுத்துட்டு வரேன். அக்கா, ரோஸ்க்கு நூடுல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், சோ உங்களுக்கும் பிடிக்கும்னு எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு நூடுல்ஸ் பண்ணி தரட்டுமா? என்ன நான்சி, நீ இவ்ளோ நூடுல்ஸ் பாக்கெட் எடுத்துட்டு வந்திருக்க, இந்த நூடுல்ஸ் எல்லாம் குக் பண்ண நம்மளால முடியுமா? அக்கா, உங்க அம்மா என்ன சொன்னாங்க, அவங்க ரிட்டர்ன் வர்ற வரைக்கும் அடுப்பு பத்த வைக்க கூடாதுன்னு சொன்னாங்கல்லக்கா. எஸ் நான்சி, நம்மள மாதிரி கிட்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் இல்லாதப்ப அடுப்பு பத்த வைக்க கூடாது, இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் யூ நோ. அதுக்கு தான் என்கிட்ட வேற ஒரு ஐட்டம் இருக்கு, டொண்டோடாய், இங்க பாத்தீங்களா? வாவ், உன்கிட்ட கப் நூடுல்ஸ் இருக்கா, இத நீ சொல்லவே இல்லையே. அக்கா, எங்க அம்மா பசிச்சா செஞ்சு சாப்பிட்டுக்க சொல்லி இந்த கப் நூடுல்ஸ் வாங்கி வச்சிட்டு போயிருக்காங்க. இது செய்யறது ரொம்ப ஈஸி தான், இந்த மாதிரி கவர் ஓபன் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்பூனை வெளியில எடுத்துக்கணும். இந்த கப் நூடுல்ஸ் குக் பண்றதுக்கு வெறும் சுடுதண்ணி மட்டும் இருந்தா போதும்க்கா. இந்த நூடுல்ஸ் வந்து 2 minutes ரெடி ஆயிடும். உள்ள பாத்தீங்களா, குக் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட போட்டு வச்சிருக்காங்க. எங்க அம்மா இந்த ஃப்ளாஸ்க் நிறைய ஹாட் வாட்டர் ஊத்தி வச்சிருக்காங்க. நான்சி, பாத்து கேர்ஃபுல்லா ஹாட் வாட்டர் ஊத்து, மேல கை மேல போட்டுக்கிட்டா கை ரொம்ப வெந்து போயிடும். ஓகேக்கா, நான் பாத்து தான் ஊத்துவேன். இந்த மாதிரி ஹாட் வாட்டர் ஊத்திட்டு ஒரு ஃபோக் வச்சு நல்லா இந்த மாதிரி mix பண்ணி விட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ண நான்சி. அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டு நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணி வெச்சுக்கணும். இந்த பிளேட் மேல ஏதாவது வெயிட் வச்சா கொஞ்சம் கூட ஏர் உள்ள போகாது. லில்லி அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், பேசாம நானே இப்படி ஏறி உட்கார்ந்துக்கறேன். ஓ மை காட், நீதான் அந்த சிண்டுவா? சேட்டை பண்ற சிண்டு தானே? ரோஸ் உன்னை பத்தி நிறைய சொல்லிருக்கா. நான்சி, 5 minutes மேல ஆச்சுப்பா, குக் ஆயிருக்கும் நினைக்கிறேன், ஓபன் பண்ணி பாரு நான்சி. இருங்க, ஓபன் பண்ணி பாக்குறேன். நீ சொன்ன மாதிரியே நல்லா குக் ஆயிடுச்சு பிங்கி. இதை எடுத்து இந்த பவுல்ல போடலாம். இந்த ஒரே ஒரு பிளேட் போதும்பா, எல்லாரும் இதுலயே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரே பிளேட்ல எல்லாரும் சாப்பிடும் போது நல்லா இருக்கும். அக்கா இந்தாங்கக்கா, சிண்டு சோட்டு, நீங்களும் சாப்பிடுங்க. நான்சி, நீ குக் பண்ணி கொடுத்த நூடுல்ஸ் ரொம்ப டேஸ்டியா இருக்கு. தேங்க் யூ சோ மச் நான்சி, வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு, எனக்கு உங்களை எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்கா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கக்கா, நீங்க கம்மியா தான் சாப்பிட்டுருக்கீங்க. ரோஸ், நீயும் சாப்பிடு. பண்டி, ஈவினிங் 6:00 ஆயிடுச்சு, என்னோட சிஸ்டர் 7:00 போது படுத்துடுவாங்க.
நாம எல்லாரும் படுக்கறதுக்கு நீ ஏதாவது அரேஞ்ச் பண்ண போறியா? படுக்கறதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. இருங்கப்பா நான் போய் பெட் எடுத்துட்டு வரேன். Oh my god. Is that a bunk bed? ரோஸ், நீ பஞ்சி வீட்ல பங்க் பெட் இருக்குன்னு சொல்லவே இல்ல. ரோஸ், நீயும் உன்னோட அக்கா லில்லியும் இந்த பங்க் பெட்ல படுத்துக்கோங்கப்பா. நாங்க மத்தவங்களுக்கு எல்லாம் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்ன பண்டி விளையாடுறியா? வீட்டு கிரக பிரவேசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பங்க் பெட் எடுப்பேன்னு சொல்லிட்டு இப்ப எடுத்து லில்லிக்கு கொடுக்கறியா? ஓ மை காட், சிட்டு எதையும் கழுத்துல மாட்டி தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா. அதை பாக்குறதுக்கு ஒரு லேடர் மாதிரி தெரியுது. அண்ணா கொஞ்சம் தள்ளுங்க, இந்த ஏணிய வச்சு இந்த பங்க் பெட் மேல நான் ஏற போறேன். அண்ணா நீங்க என்ன சொன்னீங்க? இந்த பங்க் பெட் எனக்கும் என்னோட தங்கச்சி சோட்டுக்கும் தானே சொன்னீங்க? இப்ப ரோஸ்க்கும் லில்லிக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க, போங்கண்ணா. டேய் சிண்டு, வந்தவங்க முன்னாடி ஏண்டா என் மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க? நீயும் நான்சியும் இறங்குங்கடா முதல்ல. போங்கண்ணா, நீங்க கிரக பிரவேசம் முடிச்சு நம்ம எல்லாரும் படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப அவங்க வந்த உடனே அவங்கள படுக்க சொல்லிட்டு இருக்கீங்க. நான் எந்திரிக்க மாட்டேன், போங்க. ரோஸ், லில்லி, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்கப்பா. நீங்க படுக்கறதுக்கு நான் சீக்கிரமா ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுறேன். நாங்க பேசாம எங்க வீட்டுக்கே போறோம் பண்டி. இங்க இருக்கிறவங்க எங்களை ரொம்ப இன்சல்ட் பண்றாங்க. ஏ ரோஸ், இப்ப எதுக்கு நீ அதுக்குள்ள டென்ஷன் ஆகுற? ரெண்டே நிமிஷம் வெயிட் பண்ண, நான் என்ன எடுத்துட்டு வரேன்னு பாத்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கோ. ரோஸ், பண்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இங்க நிறைய வுட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இறக்கிக்கிட்டு இருக்கா. அச்சோச்சோ, எங்க அண்ணா இவ்ளோ மரத்தை எடுத்துட்டு வந்து ஒரு ஊருக்கே இப்ப கட்டில் பண்ண போறாங்க. அண்ணா அண்ணா, இந்த பழைய கட்டில நான் ரோஸுக்கும் லில்லிக்குமே விட்டு கொடுத்துறேண்ணா. நீங்க பண்ண போற புது கட்டில நானும் என் தங்கச்சி சோட்டுவும் படுத்துக்கிறோம்ண்ணா. சாரிண்ணா. டே சிண்டோ, நீ ஒண்ணு விட்டு கொடுக்க தேவையில்ல. புது கட்டில நான் ரோஸுக்கும் லில்லிக்கும் கொடுத்துக்கறேன். நீயும் உன் தங்கச்சியும் அந்த பழைய கட்டிலேயே படுத்து தூங்குங்க, போங்க. இவங்க எல்லாரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? இந்த உட்ட வச்சு நீ உண்மையாவே ஒரு பங்க் பெட் பண்ண போறியா? நான் கண்டிப்பா இத நம்ப மாட்டேன் பஞ்சி. லில்லி அக்கா, எங்க அண்ணனை பத்தி என்ன நினைச்சிட்டீங்க? நீங்க 1 2 3 னு கவுண்ட் பண்றதுக்குள்ள எங்க அண்ணா பங்க் பெட் பண்ணிடுவாரு. நீங்க வேணா கவுண்ட் பண்ணுங்க. ஓ மை காட், இந்த சோட்டு வேற ரொம்ப காமெடி பண்ணிட்டு இருக்கா. 1 2 3 கவுண்ட் பண்றதுக்குள்ள பங்க் பெட் யாரால பண்ண முடியும்? சரி ஓகே, நான் 1 2 3 இப்ப கவுண்ட் பண்றேன். நீ அதுக்குள்ள பங்க் பெட் பண்ணிட்டீயான்னு பார்க்கலாமா? 1 2 3. வாவ், ஓ மை காட் பண்டி, உண்மையாவே நீ 1 2 3 கவுண்ட் பண்றதுக்குள்ள 2 பங்க் பெட்ஸ் பண்ணிட்ட. என்னால இத நம்பவே முடியல பண்டி. நீ இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி உண்மையாவே ஒரு சூப்பர் ஹீரோ தான். லில்லி, இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் என்கிட்ட ஏற்கனவே ரெடியா இருந்ததால தான் பண்ணினேன். இதுல ஒரு மேஜிக்கும் இல்லப்பா. பண்டி, நீயே யார் யார் எந்தெந்த பெட்ல படுக்கணும்னு சொல்லிரு பண்டி, இல்லாட்டி அதுக்கும் என் கூட தான் எல்லாரும் சண்டைக்கு வருவாங்க. ரோஸ், லில்லி ரெண்டு பேரும் நல்லா பாத்துக்கோங்க. இந்த ஏணிய வச்சு இந்த பங்க் பெட் மேல ஏறிக்கலாம், ஓகேவா? லில்லி, நீ ஃபர்ஸ்ட் ஏறி பாரு, உனக்கு மேல கம்ஃபர்டபிளா இருக்கான்னு சொல்லு. பண்டி, எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கு பண்டி, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். ஓகே பண்டி, நான் என்னோட சிஸ்டர் கூட ஒரே பெட் ஷேர் பண்ணிக்கிறேன், நாங்க எப்பவுமே அப்படிதான் தூங்குவோம். சரி, ரோஸுக்கும் லில்லிக்கும் பெட் ஃபிக்ஸ் ஆயாச்சு, அடுத்த ஆள் வாங்க, எங்க படுக்கிறீங்கன்னு சொல்லுங்க. பண்டி, அடுத்தது நான் போயிடுறேன்ப்பா, கடைசியில எனக்கு பெட் இல்லாம போயிடும். நான் இவங்களுக்கு கீழே இங்கே படுத்துக்கிறேன், எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபிளாவும் இருக்கு பண்டி. எனக்கு பங்க் பெட்டுக்கு மேல படுத்து பழக்கம் இல்ல, நான் கீழே விழுந்தாலும் விழுந்துருவேன். அண்ணா, நானும் சிண்டுவும் ஒரே பங்க் பெட் எடுத்துக்கிறோம்ண்ணா. நான் கீழே படுத்துக்கிறேன், சிண்டு மேல படுத்துக்கட்டும், எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்குண்ணா. டே சிண்டு, வந்து மேல படுடா. ஓகே சோட்டு, இதோ வர்றேன். அப்பா, ஒரு வழியா இந்த ரெண்டு வாளுங்களோட பிரச்சனை முடிஞ்சிச்சு. இனி அடுத்தது மீதி இருக்கிறது யாரு? நம்ம மூணு பேர் இருந்தான், ஆனா ரெண்டு பெட்டு தான் இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நான் கீழே படுத்துக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் இந்த பங்க் பெட்ல கீழே ஒருத்தர் மேல ஒருத்தர்னு படுத்துக்கோங்க, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. டே பண்டி, இப்ப என்ன நீ பெரிய தியாகி மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்க? நானும் ரோஜாவும் ஒரே பெட்ல படுத்துக்குவோம், நீ மேல வந்து படுவா. ரோஜா, நான் படுக்கிறேன்ப்பா, நீ பக்கத்துல வந்து படுத்து பார்த்துட்டு இடம் இருக்கான்னு சொல்லு. இங்க நிறைய இடம் இருக்கு நான்சி, எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கு. அப்புறம் என்ன பண்டி, நீ மேல போய் படுப்போ. நான்சி, நானா இதை சொல்லியிருந்தா நீ விட்டுருக்க மாட்ட, அதனாலதான் நான் அப்படி சீன் போடுற மாதிரி நடிச்சேன்.